ஃப்ரெண்ட்ஸ் நீதிமன்றத்தில் தான் வந்து ஒரு நிரந்தரமான உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதி வந்து குறைந்தபட்சம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கிளர்க்கு எம்டிஎஸ்டு டிரைவர் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கெலாம் வந்து ஃபீஸே வந்து கிடையாது சாலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுரூவா வந்து இருக்கும் ஒரு ஒரு போஸ்டிங் வரையும் சேலரி வந்து வேரியாகும் ஸோ இப்போ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதெல்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னா ட்வெண்ட்டி ஃபோர் மார்ச் அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு க்ளோசிங் டேட்டு வந்து பாருங்க டுவெண்ட்டி த்ரீ ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோட்டில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா நீங்கள் போஸ்டலில் தான் சென்ட் பண்ண போகிறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ்மே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க டிடி எடுத்து நீங்கள் வந்து பே பண்ணும் அது எந்த நேமில் நீங்கள் டிடி எடுக்கிற மாதிரி இருக்குன்னா இன் ஃபேவர் ஆஃப் ரெஜிஸ்டர் ஜென்ரல் ஹைகோர்ட் மெட்ராஸ் பேயபிள் அட் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த நேமில் தான் நீங்கள் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைப்பீங்க அதோட வந்து இந்த டிடி காப்பியும் வச்சு தான் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ஹூ ஆர் நேட்டிவ்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் புதுச்சேரின்னு ஸோ புதுச்சேரியில் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துட்டாங்க ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகிரி ட்ரான்ஸ்லேட்டர் கேட்டகிரி ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு டிரைவர் எம்டிஎஸ் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் கீழே கொடுக்குறேன் அந்த லிங்கை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்ரஸ்லாம் இணைச்சி இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரெஸ்ஸு சென்னை அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ நீங்கள் போஸ்டலில் சென்ட் பண்ண போகிறீங்க ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஏப்ரல் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் வழியாக சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா கொரியர் வழியை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த என்வலப் கவர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கவர் மேலே வந்து நீங்கள் டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் போடுவீங்க அதில் மேலே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃபுன்னு கொடுத்து டேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க எந்த போஸ்ட்டு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம்லருந்து உங்களோட இன் புதுச்சேரின்னு கொடுத்து ஜூடிக்கல் சபாடினேட் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர்னு கொடுத்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து எங்கே இருக்குதுன்னா இங்கே மேலே வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்கல்ல இந்த நம்பரை வந்து கரெக்டாக இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்வெலப் கவர் போஸ்டல் கவரில் வந்து ஸோ இதை வந்து கரெக்டாக மேலே வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் மறந்துடாதீங்க ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இதில் வந்து அட்ரஸ் வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரேஷர் போஸ்ட் கொரியர் வழியாக இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்து நானூறுரூவா உங்களுக்கான சாலரி பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் அதே மாதிரி வந்து பாருங்கள் ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்குலாம் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு ட்ரான்ஸ்லேட்டருக்கும் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு ஜூனியர் கிளர்க்குலாம் நைன்டீன் தௌசண்ட் நை ஸோ டைப்பிஸ்ட் ட்ரைவர் எல்லாத்துக்குமே நைன்டீன் தௌசண்ட் நன் வந்து பேசிக் பே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து எயிட்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க இதில் மொத்த வேக்கன்சி வந்து எழுபத்தி நாலு வேகன்சி வந்து அந்த வேகன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வேஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக வந்து பாருங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எம்பிசி ஓபிசி இபிசி இந்த மாதிரி பிசி இந்த மாதிரி பிசிஎம்லாம் கொடுத்துருக்காங்கள அவங்களாம் வந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து பாருங்கள் இங்கே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அது வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீனியர் கேட் ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் ஸ்டெனோகிராஃபி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் டைப் ரைட்டிங் எதெல்லாம் தெரிஞ்சுருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்குலாம் நீங்கள் வந்து டுவெல்த் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லாமல் ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஸ்டெனோகிராஃபியில் வந்து லோயர் ஜூனியர் கிரேடு அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங்கில் ஹையர் சீனியர் கிரேடு இந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்லேட்டர் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் டிகிரியில் வந்து பாருங்கள் ஸோ தெலுங்கு மலையாளம் மாதிரி லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிடுவீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஜூனியர் கிளர்க்குக்கெலாம் வந்து பாருங்கள் டுவல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் லோயர் கிரேட் ஜூனியர் கிரேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் டைப்பிஸ்ட் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் டைப்ரைட்டிங் வந்து உங்களுக்கு லோயர் ஜூனியர் கிரேட்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அடுத்து டிரைவர் கேட்டகிரிக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் லைட் மோட்டர் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் உங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க மல்டி ரசன்ஸ் ஸ்டாஃபுக்குலாம் வந்து பாருங்கள் டென்த்து வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி பி டபிள்டிக்குலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் எம்பிசி ஓபிசி இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிரைவர் போஸ்டிங்க்கு எம்டிஎஸ் கேட்டகிரிக்கெலாம் வந்து ஐநூறுரூவா ஃபீஸு மீதி இருக்கிற போஸ்டிங் எல்லாத்துக்கும் எழுநூற்றம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்க உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கற பேட்டன் படி உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டனு ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஒரு ஒரு போஸ்டிங் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு பார்த்துனா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு டைப்பிங் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டைப்பிங் டெஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்